ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. சோஷியல் சயின்ஸில் யூனிட் 3 சைல்டு சேஃப்டி, அதில் எவல்யூவேஷன் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கே ஒரு க்வெஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 3 ஆன்சர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். வாட் இஸ் த சைல்டு லைன் நம்பர்? சைல்டு லைன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ 1099, பி 1098, சி 1089. அப்போ எது ஆன்சர் கரெக்ட் ஆன்சர்? 1098. அதை எடுத்து இங்கே எழுதணும். செகண்ட் ஒன், சைல்டு லைன் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப். இந்த சைல்டு லைன் நம்பர் இருக்குது தானே, எந்த வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. 20, 19, 18. என்ன ஆன்சர்னா 18. அண்டர்லைன் பண்ணி அந்த இடத்துல எழுதுங்க. சைல்டு லைன் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் ஹூ? இந்த சைல்டு லைன் சிறார் உதவி மையம் இருக்குது தானே, எந்த சில்ட்ரனுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸ் நீட்ஸ் ஹெல்ப் வித் ஹோம்ஒர்க் போத் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா ஒர்க் ஆஸ் லேபரர்ஸ். அண்டர்லைன் பண்ணி இதை எடுத்து எழுதுங்க. அடுத்து, டாக்டர் டச்சிங் எ சைல்ட்ஸ் ப்ரைவேட் பார்ட் ஆஃப் த பாடி செக்கப் வைல் த சைல்ட்ஸ் ஃபாதர் ஆர் மதர் இஸ் இன் த ரூம் இஸ் டேஷ் டச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அப்போ யார் முன்னிலே வந்து டாக்டர் செக் பண்ணுவாங்க? ஃபாதர் அண்டு மதருக்கு யாரோ ஒருத்தர் முன்னாடி. அது என்ன தொடுதல்னா அன்சேஃபாக சேஃபாக, அன்சேஃப் சேஃப் நன் ஆஃப் த எபவ். அப்போ என்ன அப்படின்னா சேஃப். அதை அண்டர்லைன் பண்ணி இங்கே எழுதணும். அடுத்தது பாருங்கள், இஃப் சம்மன் கிவ்ஸ் யூ எ அன்சேஃப் டச் வாட் வில் யூ டூ? உங்களை ஒருத்தர் டச் பண்ணுறாங்க, அது வந்து அன்சேஃப் டச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கு சொல்லணும்? இன்ஃபார்ம் பேரண்ட்ஸ், கீப் இட் அஸ் எ சீக்ரெட் போத் ஏ அண்ட் பி. யாருக்கு சொல்லணும்? இன்ஃபார்ம் பேரண்ட்ஸ். டச் இதான் இன்ஃபார்ம் பேரண்ட்ஸ் சொல்லி அதை எடுத்து இங்கே எழுதணும். ரோமன் லெட்டர் 2, ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரியா தவறான்றது எதுன்னு இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் கரெக்டான இது வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன், சைல்டு லேபர் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். குழந்தை தொழிலாளர் முறை சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து ஃபால்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும் நீங்கள்? ஃபால்ஸ். இஃப் சம்மன் இஸ் ஆஸ்கிங் டு டச் த ப்ரைவேட் பார்ட்ஸ் ஆஃப் தேர் பாடி இட் இஸ் அன்சேஃப் டச். யாராவது உங்களை வந்து உடலுடைய தனிப்பட்ட இன்ன பார்ட்ஸை வந்து தொட்டாங்கன்னா, தொடும்படி கேட்டாங்கன்னா அது என்னது? அன்சேஃப் டச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்னது? ஆ, ட்ரூ. அடுத்து, இஃப் சம்மன் கிவ்ஸ் அஸ் அன் அன்சேஃப் டச் வி மஸ்ட் டெல் அவர் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர். ஒருத்தர் வந்து உன்னை தொடுறாங்க, அது அன்சேஃப் டச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்டேயோ டீச்சர்ஸ்கிட்டேயோ சொல்லணும். அது என்னது? ட்ரூ. இந்தியன் பீனல் கோட் 1820 பனிஷஸ் பீப்புள் இன்வால்வ்ட் இன் சைல்டு டிராஃபிக்கிங் அப்படின்ட்டுருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் 1820 வந்து குழந்தைகள் கடத்தலில் ஈடுபடும் நபர்களை வந்து தண்டிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து 1860 தான், ஆனால் இங்கே 1820 கொடுத்ததுனால இது என்னது? ஃபால்ஸ். த சைல்டு லைன் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் ஹூ ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸ். சைல்டு லைன் ஹெல்ப்ஸ் வந்து இந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு தான், குழந்தை தொழிலாளர்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரூ. அடுத்தது, ஆன்சர் தி ஃபாலோயிங். ஃபஸ்ட் ஒன், ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் சைல்டு லைன். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சைல்டு லைன் அதனோட ஷார்ட் நோட் வந்து எடுக்க சொல்கிறாங்க. சிறு குறிப்பு, சிறார் உதவி மையனுடைய சிறு குறிப்புன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பேஜ் நம்பர் 145 எடுத்துக்கோங்க. அதில் ரீகேப்புன்னு இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சைல்டு லைன் ஹெல்ப் சில்ட்ரன் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஃபஸ்ட்டு இருக்குது பற்றி அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு போயிட்டுக்கோங்க. அடுத்து தேர்டு ஒன் இருக்குது பாருங்கள், நான் படிக்கிறது நல்லா கவனம், அது செகண்ட் பாயிண்ட் போட்டு சைல்டு லைன் ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 ஹூ ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு க்வெஸ்டினுக்கு எழுதிக்கோங்க.
மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். பேஜ் நம்பர் 145 ரீகேப்ன்னு இருக்குது தானே, அதில் சைல்டு லைன் ஹெல்ப் சில்ட்ரன் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். செகண்ட் பாயிண்ட், சைல்டு லைன் ஹெல்ப் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 ஹூ ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸ். இதுக்குரிய ஆன்சர், வென் வாஸ் சைல்டு லைன் எஸ்டாப்ளிஷ்டு, விச் மினிஸ்ட்ரி டஸ் இட் ஃபால் அண்டர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அது பேஜ் நம்பர் 137 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. அதில் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், சைல்டு லைன் சர்வீஸ் வாஸ் ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் எ ப்ராஜெக்ட் இன் த இயர் 1996. இட் ஃபால்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். இதை வந்து இந்த க்வெஸ்சனுக்கு எழுதுங்க. அடுத்தது தேர்ட் ஒன், வாட் இஸ் சேஃப் டச், பாதுகாப்பான தொடுதல் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ரீகேப்லேயே இருக்குது பாருங்கள், ரீகேப்பில் பேஜ் நம்பர் 145, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், அதுலேயே இருக்குது பாருங்கள். ஹக்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி ஆர் ஹைஃபைஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல் சேஃப் டச், அதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது வாட் இஸ் அன்சேஃப் டச், அதுவும் 145 இருக்குது பாருங்கள். இஃப் சம்மன் டச்சஸ் செஸ்ட் பிட்வீன் யுவர் லெக்ஸ் ஆர் லிப்ஸ் ஆஃப் யுவர் பாடி இஸ் அன்சேஃப் டச். இது வாட் இஸ் அன்சேஃப் டச்சுக்குரிய ஆன்சர். வாட் ஷுட் யூ டூ இஃப் சம்மன் டச்சஸ் யூ அன்சேஃப்லி, ஒருவர் தொடுதலை வந்து அன்சேஃப்லி டச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சு உணர்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, வி மஸ்ட் இன்ஃபார்ம் திஸ் டு பேரண்ட்ஸ் ஆர் தி டீச்சர். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள், வி மஸ்ட் இன்ஃபார்ம் திஸ் டு பேரண்ட்ஸ் ஆர் தி டீச்சர். இந்த ஃபிஃப்த் ஒன்குரிய ஆன்சர். இப்போ நீங்கள் யூனிட் 3 சைல்டு சேஃப்டிக்குரிய எவால்யூவேஷன் பார்த்துட்டோம். இதோட இந்த தேர்ட் டேர்ம்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.